ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல குருஸ்க் பிராந்தியத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய யுத்தம் தான் இப்ப மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்குது. கடந்த ஒரு வாரத்துல உக்ரைன் அரசாங்கம் கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கான ரஷ்ய பகுதிகளை கைப்பற்றி இருந்தாலுமே கூட இப்போ ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உக்ரைன் ஒரு மிகப்பெரிய கேம்பில குருஸ்க் பிராந்தியத்துல இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே இந்த குருஸ்க் பிராந்தியத்துல நடக்கிற யுத்தத்துல ஜெயிக்க போறது யார் அப்படிங்கறதையும் ரொம்பவே டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, உக்ரைன் அரசாங்கம் தன்னோட சர்ப்ரைஸான குர்ஸ்க் இன்கர்ஷன் மூலமா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1100 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கான ரஷ்ய நிலப்பகுதியை கைப்பற்றியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு ரஷ்ய அரசாங்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இழப்புகள்லேருந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு அது சுதாரிச்சுக்கிறதுக்கே டைம் பத்தலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேற்று உக்ரைன் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு கிராமத்தை நாங்கள் விடுவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா குர்ஸ்க் இன்கர்ஷனில் ஒரு குரூஷியலான பாயிண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். காரணம், கடந்த ஒரு வாரமாக உக்ரைன் படைகள் தொடர்ந்து வேக வேகமாக முன்னேறிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போது அவங்க வந்து ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யாவை பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமாக அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத சுதாரிச்சுக்கிறதுக்கே வந்து டைம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் சுதாரிச்சுட்டு திரும்ப வந்து ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது நம்ம போன வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோங்க. உக்ரைன் அரசாங்கம் தொடர்ந்து இந்த குர்ஸ்க் பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும்னா இப்போ உள்ள அனுப்பியிருக்கிற படைகள் மட்டும் பத்தாது, அவங்களால ரொம்ப நாளைக்கெல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது, மென்மேலும் படைகளை உக்ரைனால் தொடர்ந்து அனுப்ப முடியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ உக்ரைன் அரசாங்கம் மேலும் ஒரு யூனிட்டை வந்து உள்ளே அனுப்ப போகிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதே சமயம் அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி உக்ரைன் கிட்ட படைபலம் ரொம்பவே கம்மி, ஸோ இதுக்கு மேலே அவங்களால சோல்ஜர்ஸை அனுப்ப முடியாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தொடர்ந்து இப்போ படைகளை அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தாக்குதலை நடத்தினதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யா உக்ரைனோட கிழக்கு பகுதிகளில் முன்னேறதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட இன்னொரு ரொம்பவே முக்கியமான காரணம் ஒன்றும் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஜோ பைடனுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்னே சொல்லலாம். நவம்பர் மாதம் எலெக்ஷன் வந்து வரப்போகுது. ஸோ ஜோ பைடனுக்கு அடுத்து கமலா ஹாரிஸும் ட்ரம்ப்பும் வந்து அந்த பதவிக்கு போட்டியிடுறாங்க. இந்த போட்டியில் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக தெரியுது. ஸோ ஒருவேளை இந்த எலெக்ஷனில் மட்டும் ட்ரம்ப் ஜெயிச்சு அமெரிக்க அதிபர் ஆனார் அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரைனுக்கு அது மிகப்பெரிய லாஸாக வந்து பார்க்கப்படும். காரணம், ட்ரம்ப் பல முறை வந்து சொல்லியிருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா இந்த போரை ஒரே வருஷத்துக்குள்ளே நான் நிறுத்தி காட்டுவேன், பேச்சுவார்த்தையின் மூலமாகவே போகிற முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் சம்மிட் அப்படிங்கிறது அப்பப்போ நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ உக்ரைனும் மேற்குலக நாடுகளும் மட்டும்தான் இந்த பீஸ் சம்மிட்டில் கலந்துக்கிட்டே பேச்சுவார்த்தைகளை நடத்துவாங்க. எந்த மாதிரி இந்த போகிற முடிவுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யாவுக்கு வைப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த பீஸ் சம்மிட்டுக்கு இதுவரைக்கும் ரஷ்யாவை கூப்பிட்டதோ இல்லை ரஷ்யா வந்து கலந்துக்கிட்டதோ கிடையவே கிடையாது. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு போர் நடக்கிற இடத்துல அந்த போரில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு நாடே வந்து பேச்சுவார்த்தையில் கலந்துக்கல அப்படின்னா அதில் ஒரு முடிவு எட்டப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி இல்லையா? ஸோ அதைத்தான் இவ்வளவு நாட்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ரஷ்யாவையும் இன்வைட் பண்ணுவார். ஸோ இதன் மூலமாக உக்ரைனையும் ரஷ்யாவையும் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அப்படி நடத்தப்படுற பேச்சுவார்த்தையில் உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு டொனால்டு ட்ரம்ப் முயற்சி செய்வார் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. ஸோ அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதில் உக்ரைனுக்கு சாதகமான முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்படாதுங்க. ஸோ இதனால தான் இப்போ உக்ரைன் அரசாங்கம் அமெரிக்கா கிட்ட கூட சொல்லாமல் இந்த ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை ரஷ்யா மேலே நடத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதன் விளைவாக இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிடிச்சி வச்சுக்கிட்டா பிற்காலத்தில் ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போ ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் என் நாட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நான் உங்களோட நாட்டில் பிடிச்சி வச்சிருக்கிற பகுதியிலேருந்து நானும் வெளியே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் பேசலாம். இதன் மூலமாக பேச்சுவார்த்தையில் ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இப்போ இதுக்காக தாங்க உக்ரைன் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய கேம்பிள் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ உக்ரைன் கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ மூணு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குதுங்க. முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரஷ்ய பகுதிகளை கேப்சர் பண்ணிக்கிட்டே முன்னேறது. ஸோ குர்ஸ்க் பிராந்தியத்தோடு நிறுத்தாமல் இதற்கு மேலேயும் ரஷ்யாவுக்குள்ளே டீப்பாக உக்ரைன் வந்து நுழையணும். ஆனால் அது உக்ரைனால் முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுதாங்க ரொம்பவே கஷ்டம். ஸோ கடந்த ஒரு வாரமாக உக்ரைன் வந்து கொஞ்சம் வேகமாகவே பல பகுதிகளை கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். இதற்கு காரணம் அவங்க சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணது தான். ஸோ ரஷ்யா வந்து சுதாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரஷ்யாவும் சுதாரிச்சிட்டாங்க, அவங்களோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவுக்கு வலுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் தான். ஆனால் போன வாரம் பார்த்திங்கன்னா இந்த குர்ஸ்க் பிராந்தியத்தில் பெரிய அளவுக்கு ட்ரெயினடு சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யா நிறுத்தலை. ஸோ அதனால தான் ரொம்பவே ஈஸியாக இவ்வளோ பெரிய ஒரு பகுதியை உக்ரைனால் கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்குது. ஸோ இப்போது ரஷ்யா வந்து சுதாரிச்சுட்டு அவங்களோட டிஃபென்ஸை இப்போ வலுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ட்ரென்ச்சு தோன்றதுக்கெல்லாம் ஆட்களை இப்போ ரஷ்யா ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் சொல்லப்படுது. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தை உக்ரைன் கிட்டேருந்து ரீகேப்சர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இப்போ ரஷ்யா மட்டும் இந்த டிஃபென்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு மேலே உக்ரைன் முன்னேறி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரணம் உக்ரைன் போர்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லைன்ஸை மீறி உக்ரைனால் இதுவரைக்கும் அந்த சைடு வந்து போகவே முடியலை. அவங்களோட கவுண்டர் அஃபென்சிவ் கூட அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸை ரஷ்யா இங்கேயும் உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரைனால் அதுக்கு மேலே அட்வான்ஸ் ஆகி போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி ஒருவேளை உக்ரைனால் அட்வான்ஸ் ஆகி முன்னாடி போக முடியலனா இங்கே தாங்க அவங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது வருது. அட்லீஸ்ட் இப்போ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலப்பகுதியாச்சும் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சாதான் ஒருவேளை ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுனா கூட அதில் உக்ரைனுக்கு ஓரளவுக்கு பேசுகிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ ஆனால் அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு உக்ரைனால் முடியுமா அப்படின்னா அதுவுமே வந்து கேள்விக்குறி தான். காரணம் ஒன்ஸ் ரஷ்யா மட்டும் டிஃபென்ஸை பலப்படுத்தி உக்ரைனை ஹோல்டு பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட உக்ரைன் போரில் இன்னொரு ஃப்ரண்ட் லைனை ஓப்பன் பண்ணதுக்கு சமம்ங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் உக்ரைனால் இன்னொரு ஃப்ரண்ட் லைனை ஓப்பன் பண்ணி அங்கே அவங்களோட ரிசோர்ஸஸை கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட ரிசோர்ஸஸ் பெருசாக இல்லை. அவங்கள்ட்ட படைபலமும் கம்மி, அவங்கள்ட்ட ஆயுத பலமும் கம்மி. ஸோ இன்னொரு ஃப்ரண்ட் லைனை உருவாக்குனாங்க அப்படின்னா உக்ரைன் கொஞ்சம் தடுமாற வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் ரஷ்யா இங்கே டிஃபென்ஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இது ஒரு புது ஃப்ரண்ட் லைனாக மாறிடுச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உக்ரைன் இங்கேயும் ரிசோர்ஸஸை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க எந்த அளவுக்கு சமாளிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இது முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரஷ்யா டிஃபென்ஸை க்ரியேட் பண்ணதோடு நிறுத்த போகிறது இல்லைங்க, கண்டிப்பாக உக்ரைன் படைகளை புல் பேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து அவர்களுடைய தீவிரவாத தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அவங்களையும் கூடவே ஸ்பெஷல் யூனிட்ஸையும் இந்த வேலைக்கு பயன்படுத்துறதுக்கு தயாராகிட்டு வர்றதா சொல்லப்படுது. ஸோ இப்போ ரஷ்யாவோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸை க்ரியேட் பண்ண பிறகு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டு மாதிரி உக்ரைன் கூட சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பின்னாடி தள்ளுறது தான் நோக்கம். ஆனால் ஒருவேளை அது முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிராந்தியத்தில் குண்டுகளையும் பயன்படுத்துறதுக்கு ரஷ்யா தயங்க மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு இங்கே பவர்ஃபுல்லான ஆயுதங்களை பயன்படுத்துறதுல ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு வருதுங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. காரணம் குர்ஸ்க் பிராந்தியம் ரஷ்யாவினுடைய நிலப்பகுதி, தன்னோட சொந்த நிலப்பகுதியிலேயே பவர்ஃபுல்லான குண்டுகளை பயன்படுத்துறதா அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ரஷ்யா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனாலுமே கூட ரஷ்யா பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாரையுமே இப்போ எவாக்குவேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை உக்ரைனை இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ணி புல் பேக் பண்ண வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிராந்தியத்து மேலே குண்டுமலை புளியறதுக்கும் ரஷ்யா தயங்காது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதையும் உக்ரைன் தாங்கிட்டு இந்த இடத்துல அவங்களால ஹோல்ட் பண்ணி சர்வைவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சரிப்பா, ஹோல்டும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்லியும் போக முடியாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபைனல் ஆப்ஷன் புல் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் உக்ரைனுக்குள்ளேயே சேஃபாக வர்றது தான். ஆனால் இதுவுமே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் உக்ரைன் பார்த்திங்கன்னா அவங்க மற்ற ஃப்ரண்ட் லைன்ஸில் யூஸ் பண்ண வேண்டிய ரிசோர்ஸஸை பூரா இந்த குர்ஸ்க் பிராந்தியத்தில் இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு படைபலம் கம்மி தான், ஆனால் அதிலிருந்துமே கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு யூனிட்ஸை தொடர்ந்து ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேம்பிள் மாதிரி தான் இல்லையா.
ஸோ அப்படி அனுப்பி அங்கே எதுவுமே பண்ண முடியாமல் அந்த படைகள் திரும்ப வருது அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு உக்ரைனுக்குள்ளே மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவோட கிழக்கு பகுதி தாக்குதலை பெரிய அளவுக்கு நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் உக்ரைனோட நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் ரஷ்யா பார்த்தீங்கன்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய படைகளை சுத்தமாக வந்து வேறு பக்கம் யூஸ் பண்ணவே இல்லைங்க. தொடர்ந்து ரஷ்யா கிழக்கு பகுதியில் முன்னேறிட்டு தான் வர்றாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கிராமத்தை டோனட்ஸ்க்கு பகுதிக்கிட்ட ரஷ்யா பிடிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யா பார்த்தீங்கன்னா இப்படி கிழக்கு பகுதியில் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உக்ரைன் குர்ஸ்குள்ளே போனதுக்கான பலன் அப்படிங்கிறதே எதுவுமே இல்லாமல் போயிடும். சரி, அட்லீஸ்ட் சேஃபாகவாச்சும் பின்னாடி வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே ரஷ்யா ஒரு செக் ஒன்று வச்சுருக்கிறாங்கங்க. ஸோ ரஷ்யா பார்த்தீங்கன்னா பெலோகிராட் பகுதியில் அவர்களோட படைகளை குவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பெலோகிராட் பார்த்தீங்கன்னா குர்ஸ்க்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ நம்ம உக்ரைன் போர்லேயே பார்த்துருப்போம், ரஷ்யாவோட ஸ்டைலே ஒரு பகுதியை பிடிக்கணும் அப்படின்னா அதை சுற்றி வளைச்சி வந்து தான் பிடிப்பாங்க. கிட்டத்தட்ட மூணு சைடும் சுற்றிடுவாங்க, ஒரே ஒரு சைடு மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ இங்கேயும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. ஸோ அப்படி மட்டும் சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உக்ரைன் புல் பேக் பண்ணிட்டு போகும் பொழுது அவங்களுக்கு கடுமையான இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும், அதில் சந்தேகமே தேவையில்லை. அதை விட முக்கியமாக அவங்க அப்படி பின்வாங்கி போகும் பொழுது ரஷ்யா பின்னாடியே உக்ரைனுடைய சுமி பகுதி மேலேயும் ஒரு போரை தொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குர்ஸ்க் இன்கர்ஷனில் உக்ரைனுக்கு சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே இதை ஒரு பெரிய கேம்பிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒருவேளை உக்ரைன் நினச்ச மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இப்போ உக்ரைனுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிற ரஷ்யாவோட போரை அப்படியே ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். ஸோ உக்ரைன் தொடர்ந்து முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை உக்ரைன் அதில் தோற்று போனாங்க அப்படின்னா அது உக்ரைனுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெளிவான தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரஷ்யா டிஃபென்ஸை மட்டும் ஸ்ட்ராங்காக போட்டாங்க, உக்ரைனோட முன்னேற்றத்தை தடுத்துட்டாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட அது உக்ரைனுக்கு ஒரு இழப்புகளை ஏற்படுத்த ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரஷ்யா அரசாங்கம் ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிடுவாங்களா, உக்ரைனோட அந்த ஒரு அட்வான்ஸை தடுத்து நிறுத்துவாங்களா, இல்லை உக்ரைன் ரஷ்யாவோட டிஃபென்ஸையும் மீறி முன்னேறுவாங்களா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க, இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.